வணக்கம். நமக்கான நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது அப்படிங்கிறத இந்த ஒரு 10 அறிகுறிகளை வைத்து தெரிந்து கொள்ளலாம். அந்த 10 அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம ஆன்மீகம் தமிழ் வாய்ட்டு யூடியூப் சேனல்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ஒவ்வொருத்தரோட வாழ்விலுமே கெட்ட நேரங்களுக்கு பிறகு நல்ல நேரம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஆரம்பமாகும். ஒருத்தவங்க கெட்ட காலங்களையெல்லாம் கடந்து செல்லும் வழியில் கெட்ட காலம் வருவதற்கு முன்பாகவே பல அறிகுறிகள் தோன்ற ஆரம்பிக்கும். அதே போலத்தான் நல்ல நேரம் வருவதற்கு முன்பும் ஒருவருக்கு சில சுப அறிகுறிகள் தோன்ற ஆரம்பிக்கும். அப்படி அந்த அறிகுறிகளை வைத்தே நல்ல காலம் நமக்கு பிறக்கப் போகுது, ஆரம்பிக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அப்படி நம் வாழ்வில் நல்ல நேரம் ஆரம்பிப்பதற்கான நல்ல அறிகுறியாக இந்த 10 அறிகுறிகளை தெரிந்து கொண்டு மகிழ்ச்சியாகவும் செழிப்பாகவும் வாழ்வதற்கான வாய்ப்பு நமக்கு அமையப்போகிறது அப்படிங்கிற சந்தோஷத்தோட நம் வாழ்வில் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைப்போம். மகாலட்சுமியின் அருள் இருந்ததுன்னா நம் வாழ்வு எப்பொழுதுமே சிறப்பாகவும் செல்வ செழிப்பாகவும் லக்ஷ்மி கடாட்சத்தோடு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு குறையுமே கிடையாது. வாங்க ஒவ்வொரு அறிகுறியாக பார்த்துடலாம். ஒருத்தவங்களுக்கு நல்ல நாட்கள் தொடங்கும் போது அதற்கு முன்பாக சில அறிகுறிகள் தோன்ற ஆரம்பிக்குது. அவங்களுக்கே அது புரிகிற மாதிரி அந்த அறிகுறிகள் தென்பட ஆரம்பிக்கும். அந்த அறிகுறிகளில் முதலாவது அறிகுறியாக என்னென்னு பார்த்தோன்னா, வீட்டில் எல்லாருமே ஒரு விதமான மகிழ்ச்சியாக சந்தோஷமான மனநிலையில் இருப்பாங்க. நல்ல காலம் தொடங்க போகுது அப்படின்னாலே அந்த வீட்டில் இருக்கும், அதிலும் குறிப்பாக பெண்கள் மகாலட்சுமிகளாக வீட்டில் இருக்கும் அந்த பெண்களின் மனநிலை அப்படிங்கிறது ஒரு ஆத்மார்த்த நிம்மதி சந்தோஷ உணர்வோடு இருக்கும். அப்படி ஒரு வீட்டில் பெண் மகிழ்ச்சியாக இருந்தாலே அந்த வீடு தானாகவே மகிழ்ச்சிகரமாக மாறிவிடும். அப்படி ஒரு வீடு மகிழ்ச்சிகரமாகவும் நிம்மதியாகவும் இருந்தாலே அந்த வீட்டிற்கு நல்ல காலம் வரப்போகுது அப்படிங்கிறத முதலாவது அறிகுறியாக தெரிஞ்சுக்கலாம். இரண்டாவது அறிகுறி என்னென்னு பார்த்தோன்னா, நல்ல காலம் தொடங்குவதற்கு முன்பாக யாருக்கு நல்ல நேரம் துவங்குதோ அவங்களுடைய மனம் உற்சாகம் அடைவது அப்படிங்கிறது ஒரு வழக்கமான செயல். அப்படி மனம் உற்சாகம் அடையும் பொழுது மகிழ்ச்சி தானாகவே அதிகமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தோன்னா, நல்ல காலம் ஒருவருக்கு ஏற்பட போகுது வரப்போகுது அப்படின்னா அதற்கு முன்பாக வீட்டை சுற்றியுள்ள மரங்கள், செடிகள், தாவரங்கள் பசுமையாக மாறுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதிலும் குறிப்பாக வீட்டில் துளசி செடி வளர்க்குறவங்க அந்த துளசி செடி அப்படிங்கிறது ரொம்பவே அழகாகவும் பசுமையாகவும் அடர்த்தியாகவும் மாற ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை குறிப்பிட்டு கவனிக்க ஆரம்பித்தோன்னா அதற்கான மாற்றம் நல்ல கண்கூடாகவே தெரியும். அடுத்த விஷயமாக பார்த்தோன்னா, நல்ல காலம் வருவதற்கு முன்பாக ஒருவருக்கு எதிர்காலத்தை பற்றிய யோசனை நிறையவே இருக்க செய்யும். எதிர்காலத்தை பற்றிய பல வகையான கற்பனைகள் அவங்க மனதில் ஓட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எதிர்காலம் எப்படி எப்படி நம்ம வளர்த்துக்க போகிறோம், உருவாக்கிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு கற்பனை கதாபாத்திரம், ஒரு கற்பனை தோற்றம் அவங்க மனதிற்குள் உருவாகுவதை அவங்க கண்கூடாக உணரலாம். இப்படி எதிர்காலத்தை பற்றிய யோசனை அதிகமாக ஒருவர் மனதில் இருந்ததுனாவே நல்ல காலம் துவங்க போவது அப்படிங்கிறத நல்லாவே புரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தோன்னா, சுற்றி இருக்கும் உறவுகள், நண்பர்கள் எல்லாருமே ஒரு விதமான மரியாதை நிமித்தமாக அவங்கள பார்க்கறதும் அவங்களோட உறவு வைத்து கொள்வதும், அது மட்டுமல்ல மனமுகந்து பாராட்ட துவங்குவதும் இந்த ஒரு நல்ல காலம் வரப்போவதற்கான முக்கிய அறிகுறியாகவே இருக்கும். உறவுகள் முன்பை விட அதிகமாக பாராட்ட செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல காலம் நல்ல நேரம் வருவதற்கான ஒரு முக்கிய அறிகுறியாகவே எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக பார்த்தோன்னா, வீட்டில் பள்ளிகளின் ஓசை அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அந்த வீட்டில் நல்ல காலம் வருவதற்கான வாய்ப்பு வரப்போகுது. அதற்கான முக்கிய அறிகுறி தான் இந்த பள்ளியின் ஓசை அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே புரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தோன்னா, பணம் ஏதாவது ஒரு வகையில் வர ஆரம்பிக்கும்,
கையில் பணம் அதிகமாக புழக்கத்தில் இருக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுனா அந்த அறிகுறி உங்களுக்கு தென்பட்டுச்சுன்னா நல்ல காலம் வரப்போவதற்கான முக்கிய அறிகுறியாகவே எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக பார்த்தோன்னா வீட்டில் ஏதாவது ஒரு மூலையில் பறவை கூடு கட்டி இருந்ததுன்னா அப்படின்னா அந்த ஒரு அறிகுறியையும் ஒரு நல்ல காலம் வருவதற்கான முக்கிய அறிகுறியாக எடுத்துக்கலாம். அது மட்டுமல்ல, ஏதாவது ஒரு செயல் துவங்குவதற்கு முன்பாக அந்த செயல் எந்த ஒரு தங்கு தடையில்லாமல் சிறப்பாக முடிவடைந்தது அப்படின்னா மகத்தான ஒரு சந்தோஷமான நிகழ்வு அந்த வீட்டில் நடக்கப் போகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறியாக தான் அந்த பணிகள் விரைவாகவும் தடையில்லாமல் நடைபெறுவதற்கான ஒரு அறிகுறியாகவே எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டுமல்ல, இரவில் தூங்கும் பொழுது யார் ஒருவருடைய கனவில் கலசம், ஆந்தை, சங்கு, ரோஜாப்பூ இந்த மாதிரி பொருட்களை கனவில் கண்டோன்னா நிச்சயமாக மகாலட்சுமியின் அருளால் செல்வ செழிப்பு, அது மட்டுமல்ல அதிர்ஷ்டமான நேரம் வருவதற்கான ஒரு நல்ல அறிகுறியாக தான் அந்த கனவு நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். அது மட்டுமல்ல, காலையில் எழுந்திருக்கும் பொழுதோ அல்லது வேலை நிமித்தமாக எங்காவது போகும் பொழுதோ அல்லது நல்ல காலத்தை உணர்த்துவதை நம்ம உணர்ந்து கொள்வதற்கான அறிகுறியாக எந்தாவது ஒரு திசையிலிருந்து சங்கு சப்தம் கேட்க ஆரம்பிச்சிச்சுன்னா லக்ஷ்மி தேவியின் ஆசிர்வாதம் நமக்கு கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம நல்லாவே தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த மாதிரி சில நல்ல அறிகுறிகளை நமக்கு தென்பட்டுச்சுன்னா அது நல்ல காலம் வருவதற்கான முன் அறிவிப்புகளாகவே அதை புரிந்து கொண்டு நம் வாழ்வில் செய்ய வேண்டிய அத்தனை கடமைகளையும் செய்து வாழ்வில் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்கான நல்ல நேரத்தை நாம் உருவாக்கிவிட்டோம் அப்படிங்கிற மன நிம்மதியோட மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டு யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். இந்த 10 அறிகுறி யார் ஒருவருக்கு தென்படுதோ அவங்களுக்கு நல்ல காலம் வரப்போவது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அந்த நல்ல காலத்தை வரவேற்பதற்கான எல்லா வேலைகளையும் செய்ய ஆயத்தமாகலாம். வாழ்வில் சுபிக்ஷமாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.